शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर पालय मां। ஸ்ரீ குருபியோ நமகே. ஓம் காஞ்சிவாசாய வத்மகே சாந்தரூபாய திமகி தன்னச்சந்திரசகரேந்திர பிரச்சோதியாத்து. எல்லாருக்கும் நமஸ்காரம். மகா பிரியவா மகிமை யூடியூப் சேனலில் இத்தனை மாதங்களாக மகா பிரியவாளோட மகிமைகளை பற்றி நான் சொல்லிட்டு வரேன். நீங்கள் அத்தனை பேர் கொடுக்கக்கூடிய ஆதரவு அன்பு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் அத்தனை பேருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரியவா சம்பந்தப்பட்ட அனுபவங்களுக்கும் நிகழ்வுகளுக்கும் ஒரு முடிவு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. எந்தெந்த திசைகளில் இருந்தோ பிரியவாளை பற்றி ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருக்குது. இந்த பக்கத்துலேருந்து ஒருத்தர் சொல்கிறார், இன்னொருத்தர் ஒரு ஊர்லேருந்து ஒருத்தர் சொல்லுவார். ஏதோ பழைய புஸ்தகத்தில் பார்க்கும்போது ஒரு அனுபவம் இருக்கும், நிறைய அனுபவங்கள். அதெல்லாம் இந்த அனுபவத்தெல்லாம் படிக்கும்போதும் கேட்கும்போதும் இப்படிலாம் சாத்தியமா, இப்படிலாம் நடந்திருக்குமா அப்படின்னு நமக்கு தோணும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பரிவா சம்பந்தப்பட்ட அனுபவங்கள் எல்லாமே. ஒரு தடவை பெரியவா கர்னூல் வியாசபூஜை இருந்தார், கர்னூலில், ஆந்திராவில் கர்னூல். வியாச பூஜெல்லாம் முடிச்சுட்டு காஞ்சிபுரம் மடத்துக்கு வந்துட்டார். ரொம்ப நாளாச்சு காஞ்சிபுரத்துக்கு வந்து. நிறைய திரளான பக்தர்கள் காஞ்சிபுரத்தில் பெரியவாள தரிசனம் மடத்துக்கு வந்தார். நிறைய பல மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் காஞ்சிபுரத்துக்கு வந்து பெரியவாள தரிசனம் பண்ணுறது, காமாட்சி தரிசனம் பண்ணுறது, வரதராஜ பெருமாள் தரிசனம் இதெல்லாம் பண்ணிட்டு போவாள். ஒரு பெரிய க்ஷேத்திரம் இல்லையா காஞ்சிபுரம் அப்படிங்கிறது. அன்னைக்கு பெரியவாளை தரிசிக்க வந்த பக்தர்களில் தில்லைநாதன் அப்படிங்கிறவர் முக்கியமானவர். மகா பெரியவாளுடைய பரிபூர்ணமான அன்பை பெற்றவர் தில்லைநாதன். அதுக்கெல்லாம் ஒரு பெரிய கொடுப்பனை வேண்டும். அன்னைக்கு தில்லைநாதன் இருக்கார், பாலபெரியவா பக்கத்தில் உட்காந்துருக்கார். மகாபெரியவா இங்கே இருக்கார், பாலபெரியவா உட்காந்துருக்கார். கொஞ்சம் தள்ளி பாலபெரிய உட்காந்துருக்க இந்த தில்லைநாதன் ஒரு இடத்துல நின்றுருக்க, ரொம்ப பவ்யமாக நின்றுருக்க. மகாபெரிவா அவரை பார்த்துட்டு ஜாட காமிச்சு கூப்பிட்டு தனக்கும் பாலபெரியவாளுக்கும் நடுப்புற உட்கார சொல்கிறேன், இங்கே உட்காந்துக்கோ, இங்கே உட்காந்துக்கோ அப்படிங்கிற. பெரிய பாக்கியம் அல்லவா உட்காந்துட்ட. பெரியவாளை பார்த்துட்டு நேயே கும்பிட்டுருக்க. பெரியவாளுக்கு எதிர்த்தாப்பில் பார்த்தோம் அப்படின்னா, வட இந்தியாவிலிருந்து வந்த ஒரு பக்தர்கள் குடும்பம் உட்காந்துருக்கு. எத்தனை பேர்? ஒரு 25 பேர் உட்காந்துருக்கார். இந்த குடும்பத்தில் 25 பேர் வட இந்தியாவிலிருந்து யாத்திரை புறப்பட்டு தமிழ்நாடு வந்திருக்கார். இங்கே இருக்கிற க்ஷேத்திரங்கள்லாம் தரிசனம் பண்ணணும், இங்கே இருக்கிற புனிதமான நீர்நிலைகளில் நீராடணும் அப்படிங்கிறதுக்காக புறப்பட்டு வந்திருக்கார். ரொம்ப பக்தி செறிந்த குடும்பம் அது. ஒரு 25 பேர் உட்காந்துருக்கா. பெரியவாளை பார்த்து கையை கூப்பிட்டுருக்கா. அந்த மகானை பார்க்குறா பெரியவா. இங்கேயும் அங்கேயும் திரும்பி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு பெரியவா தன்னுடைய யதாஸ்தானத்தில் உட்காந்துருக்கா. இந்த தில்லைநாதனை கூப்பிட்டு உட்கார வச்சார்னு சொன்னேனே, எதற்கும் ஒரு காரியம் உண்டு, ஒரு காரணம் உண்டு. சும்மா உட்கார சொல்லலை, ஒரு காரணத்துக்காக உட்கார சொல்லியிருக்கேன். மகாபிரிவா திடீர்னு அவர் பக்கம் திரும்பி, திதிகளில் கடைசி இது அப்படிங்கிறார். திதிகளில் கடைசி இது, கடைசி திதி இது அப்படின்னு கேட்குறார். ஆக்சுவலாக ரெண்டு பட்சம். அதனோட கடைசி அப்படின்னா அமாவாசை பௌர்ணமி அப்படின்னு சொல்லலாம்.
பௌர்ணமி அப்படிங்கிறத அந்த காலத்தில் பௌர்ணமாவாசை அப்படிம்ப. அதை பௌர்ணமின்னு சொல்ல மாட்டேன், பௌர்ணமாவாசை பௌர்ணமாவாசை அப்படிம்ப. திதிகளில் கடைசின்னா இந்த அமாவாசை பௌர்ணமி தான் கடைசி. மகாபெரிவா கேட்குற கேட்டோன்னு அவர் சொல்கிறார், பெரியவா அமாவாசை பௌர்ணமாவாசை அப்படின்னு அவர் சொல்கிறார். முதல்ல என்ன சொன்னேன், முதல்ல என்ன சொன்னேன் அப்படிங்கிற தில்லைநாதனை பார்த்துட்டு, பெரியவா அமாவாசை அமாவாசை பெரியவா அப்படிங்கிறார். சரி, இந்த அமாவாசையில் கடைசி எழுத்து எடுத்தாச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவேன் அப்படிங்கிறார். அமாவாசை நாலு எழுத்து, அதில் சைங்கிற கடைசி எழுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா அமாவா இல்லையா, அமாவா அப்படி தான் சொல்லணும். தில்லைநாதன் பெரியவா கிட்ட சொல்கிறார், பெரியவா அமாவா அப்படின்னு பெரியவாட்ட ரொம்ப பவ்யமாக சொல்கிறார். ஆ, அந்த வார்த்தையை இந்த இத்தவா போல் உட்காந்துருக்கப்பார், நார்த் இந்தியாவிலேருந்து வந்திருக்கப்பார், ஒரு 25 பேர் கூட்டமாக உட்காந்துருக்கப்பார், அந்த கூட்டத்தில் போய்ட்டு அவா கிட்டக்கு போய்ட்டு, அம்மாவா இப்போ சொன்னல இந்த வார்த்தையை சத்தம் போட்டு சொல்லு அப்படிங்கிற. அவருக்கு புரியல அம்மாவான்னா என்ன அர்த்தம் இருக்குது, அர்த்தமில்லாத ஒரு வார்த்தையை அவா கிட்ட போய்ட்டு அந்த கூட்டத்தில் சொன்ன தன்னை பற்றி என்ன நினப்பா, இதில் என்ன இருக்குது அப்படின்னு யோசிக்கிற. ஆனால் பெரியவா என்ன சொன்னாலும் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும். உடனே எழுந்துட்டேன், தெளிநாதன் எழுந்துட்டேன், பெரியவா நமஸ்காரம் பண்ணுறார். நமஸ்காரம் பண்ணிவிட்டு அங்கே போகிறார், அவகிட்ட போகிறார். அந்த 25 பேர் வட இந்தியர்கள் உட்கார்ந்துருக்கா இல்லையா, ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் உட்கார்ந்துருக்கா. அந்த கூட்டத்துக்கிட்ட போயிட்டேன், அவளை பார்த்துட்டு இந்த 25 பேரையும் பார்த்துட்டு இந்த தில்லைநாதன் சொல்கிறார், திடீர்னு சொல்கிறார், அமாவா அப்படிங்கிற, அமாவா அப்படிங்கிற சொல்லிட்டு எதுக்கடா இதை சொல்ல சொன்னார்னு யோசிக்கிறார். அடுத்த செகண்டு அந்த 25 பேர்லேருந்து ஒரு பெண்மணி எழுந்து நிற்கிறார். பெண்மணி ஆச்சரியமாக எழுந்து நின்று இந்த தில்லைநாதனை பார்த்துட்டு ஹிந்தியில் கேட்குறா, என்னோட பேர் அமாவா, என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும், என் பேர் இது தான், இங்கே யார் உங்களுக்கு சொன்னா அப்படின்னு ஆச்சரியத்தோட பரவசத்தோட அந்த பெண்மணி கேட்குற. ஒரு 50 சொச்ச வயசு, ஒரு 50கள் ஆரம்பம் அந்த பெண்மணி. கேட்ட உடனே தில்லைநாதனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல, என்னடா அமாவாசை சைய எடுத்தாச்சு அம்மாவான்னா போய் இங்கே போய் சொல்லு அப்படிங்கிறா பெரியவா, எதுக்கடா இந்த வார்த்தையை இங்கே சொல்ல சொல்கிறார் அப்படின்னு நான் யோசிச்சுன்னு இருக்கும்போது இங்கே இருக்கிற ஒரு பெண்மணி எழுந்து, நான் தான் அமாவா, என்னோடய பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாளேன்னு ஆச்சரியப்பட்டு பெரியவாளை திரும்பி பார்க்குறார், அந்த மகானை திரும்பி பார்க்குறார். பெரியவா ஒரு புன்னகையோடு கேட்கிறாராம் தில்லைநாதன்ட்ட, அவகிட்ட கேளு என்ன பார்த்துருக்காளான்னு கேளு, யார்கிட்ட, அம்மாவா கிட்ட, என்ன அவ பார்த்துருக்காளான்னு நீ கேளு அப்படிங்கிறார். உடனே தில்லைநாதன் என்ன பண்ணுறார், அந்த பெண்மணியை பார்த்துட்டு அம்மாவை பார்த்துட்டு அங்கே கேட்குறார், கேட்குறார் அம்மாவை பார்த்துட்டு கேட்குறார், ஏம்மா உங்களுக்கு இவரை தெரியுமா, இவரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு ஹிந்தியில் கேட்குற. இதனுடைய தொடர்ச்சி என்ன நாளைய நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.